ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம வந்து மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் என்னமோ தெரில, ஏதோ தெரில, ரொம்ப குழப்பமாகவே இருக்குது, உறுத்தின்றே இருக்குது, அந்த காரியத்தை அப்படி நிறுத்திடணும். மனசுக்குள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்து சுவாமியுடைய நாமத்தை பிடிங்க, இல்லை கேளுங்க. அப்படி இல்லைன்னா மணி சத்தம், இந்த சங்கு எடுத்து வச்சு சங்கில் அந்த சப்தம் கொஞ்ச நேரம் அப்படியே கேளு. கொஞ்ச நேரம் அந்த இலைகளை பாருங்கள். அதே மாதிரி இந்த காற்றை அப்படியே உணருங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியை கொஞ்சம் உள்ளே எடுத்துக்கோங்க, உள்ளே இருக்கக்கூடிய புழுக்கம் வெளியில் போயிடும், மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் வெளியில் போயிடும். பிகாஸ் உங்களை சுற்றி ஆண்டவன் வந்து எல்லாத்தையும் படைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு மனசை அப்படியே இறுக்கி பிடிச்சுன்னு இருக்கு, அதை தூக்கி வீசிடுங்க. மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போயிடும், மனசில் ஒரு தெய்வீகத்தன்மை வரும். உள்ள அப்படியே இறைவனை நினச்சி கொண்டு ஓம் 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 அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. இந்த பிரணவத்தை மனசில் நினைங்க. இந்த சொல்லக்கூடிய சப்தத்தை காதில் வாங்கிக்கோங்க, சொல்லக்கூடிய சப்தத்தை காதில் வாங்க. காலையில் எந்திரிக்கிறீங்களா, உங்களுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க, உட்காந்து கண்ண முடிய உட்காருங்க. சார் அப்போ தான் சார் 100 சிந்தனை வருது, வரட்டும் எல்லாமே டெலிட் ஆகட்டும். அப்படியே உட்காந்துக்கோ, மூச்சு காற்ற கவனிங்க, அப்படியே மூச்சு காற்ற கவனிங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். முகத்தை மலர்ச்சியாக சிரிப்பு முகமாக வைங்க, உங்களையே பார்த்து சந்தோஷம் பண்ணுங்க. இன்றைய நாள் மிகப்பெரிய நாளாக எனக்கு வரும், நிச்சயமாக எனக்கு வெற்றி கொள்வேன் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை வைங்க. உங்களை பற்றி தாழ்த்தி தள்ளி, இது நடக்காது இது நடக்காது நேட்டிவாக பேசுகிறோம், அந்த பக்கம் தள்ளி போயிடுங்க. அவங்கள பற்றி நினைவிலேயே கொண்டு வராதிங்க, சக்ஸஸை மட்டும் நினைங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லா இடங்கள்லேயும் தெய்வீகத்தன்மையை கொண்டு வாங்க, எல்லா இடங்கள்லேயும் தெய்வீகத்தன்மையை கொண்டு வாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் என்னப்பா எப்படி பக்தியாக இருந்துட்டுருக்கு, அப்படித்தான், ஏன்னா என்னோடய சிஸ்டம் அப்படித்தாங்கிற நீங்கள் கொண்டு வாங்க. நெகட்டிவ் எனர்ஜிக்கு பக்கத்துலேயே போகாதீங்க. அப்படியே எங்கே கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிதுன்னா உள்ளே உட்காந்து அப்படியே அந்த மந்திரத்தை, வேறு ஏதாவது விஷயங்கள் பேசுகிறதுக்கு நம்மளுக்குள்ளே நீங்கள் யாருன்னு பார்க்கலாம், நீங்கள் யாருன்னு பார்க்கலாம், நீங்கள் யாருன்னு பார்க்கலாம். அப்படி உள்ள 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 ஆனந்தமாக சிந்தனைகள் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்குள்ளே பெரிய மாற்றம், உங்களுடைய கண் தெய்வீகத்தன்மையை கொடுக்கும், உங்களுடைய முகம் தெய்வீகத்தன்மையை பிரதிபலிக்கும், உங்களுடைய பேச்சு தெய்வீகத்தன்மையை பிரதிபலிக்கும். ஆக இன்றைய தினத்தில் தெய்வீக பண்புகளும் தெய்வீகத்தன்மையுமே ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் சார். உண்மையாகவே நான் நிறையா விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிவிட்டேன்னு சொல்கிறவா, உடனே நீங்கள் வந்து சுதர்சன வகுப்பினுடைய அடுத்த பரிமாண வகுப்பு, பெயர் சொல்லலையே சார் சொல்கிறேன், 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரை பதிவு பண்ணி கொள்ளுங்கள். பெரிய மாற்றத்தும் பிரம்மாண்டத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. வரக்கூடிய 23ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு நாடி அஸ்ட்ராலஜி, சப்த ரிஷிகள் கொடுத்த நாடி அஸ்ட்ராலஜி வகுப்பு, 10 டேஸ் வகுப்பு, ஸ்டார் அஸ்ட்ராலஜியோட தொடக்கம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா மகாசண்டி பாராயணம், அஷ்டலக்ஷ்மி வெள்ளிக்கிழமையாக இருக்கு இல்லையா, அஷ்டலக்ஷ்மி பாராயணம் நிறைய பேர் பங்கு கொடுத்துருக்கேன், நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கேன். மற்ற மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம். வேல் 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 வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரன், நன்றி.